ஓம் நம சிவாய குருவால்க குருவேய துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா காட்டேரி விஷயம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த காட்டேரி தேவதையை வந்து என்ன மாதிரியான விஷயங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பிரயோகப்படுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த அஷ்டகர்மங்கள்லாம் வந்துட்டு ஒரு சில வேலைகளுக்கு வந்து ஏவல் விட்டு அடிப்பாங்க சரிங்களா ஏவல் விட்டு அந்த வேலையை வந்து செய்வாங்க அதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து என்னென்னா ஒரு சில குருமார்கள் வந்துட்டு இதை வந்து முறையாக வந்து சித்தி பண்ணி வச்சுருப்பாங்க சித்தி பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஒரு சில ஏவல் வேலைகள்லாம் வந்துட்டு ரொம்ப அதிசக்தியாக வந்துட்டு ரொம்ப மிக விரைவில் வந்து செய்து கொடுக்கும் அதற்காக அதற்காகத்தான் வந்து இது மேக்ஸிமம் வந்துட்டு பய பிரயோகப்படுத்துவாங்க தான் அநேக காரியங்களுக்கு இதை வந்து பயன்படுத்தலாம் சரிங்களா சரி இது எப்படி செய்கிறது என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது எப்படி வந்து சித்தி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இது சித்தி பண்ணுறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் முறை நாள் சரிங்களா அந்த மூன்றாம் முறை நாளில் ஆரம்பித்து நீங்கள் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் இந்த நீங்கள் இந்த பூஜை வந்து எங்கே செய்யணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆற்றங்கரை ஓரமாக சரிங்களா ஆற்றங்கரை ஓரமாக வந்துட்டு நீங்கள் அமர்ந்து நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் இதற்கு தேவையானது என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி அமாவாசை நாள் அன்றைக்கி வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா இரவு நேரத்தில் வந்து இந்த அதான் வந்து இந்த ருத்ர பூமியில் வந்துட்டு கிலுவ மரம் வந்துட்டு வளர்ந்துருக்கும் சரிங்களா கிலுவ மரம் அந்த கிழுவ மரத்தினுடைய வேறு சரிங்களா கிலுவ மரத்தினுடைய வேரை வந்துட்டு நீங்கள் பிடுங்கி ஒரேயா வந்துட்டு உலோக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் கண்ணினுள் காப்பு கட்டி தூவ தீபங்கள்லாம் கொடுத்து அதனுடைய சாபத்தை போக்கி உலோக ஆயுதங்கள் பயன்படுத்தாமல் அந்த வேரை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் வேரை மட்டும் எடுத்து வச்சுட்டு அதில் வந்துட்டு ஒரு பாவை ஒன்று செய்து வச்சுக்கணும் சரிங்களா ஒரு பாவை மாதிரி இது பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பாவைக்கு வந்துட்டு முறையாக வந்து சுத்தியெல்லாம் பண்ணி பத்திரமா வச்சுக்கணும் பத்திரமா வச்சுக்கிட்டு அந்த அமாவாசை முடிஞ்சு முதல்ல வரக்கூடிய மூன்றாம் முறை நாலக்கி நீங்கள் இரவு நேரத்தில் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் அந்த ஆற்றங்கரை உரமாக என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல ஒரு மண் சட்டி ஒன்று வாங்கி வச்சுக்கணும் ஓரளவுக்கு நல்ல பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஆணைக்கன் பட்டா சட்டி ஒன்று வாங்கி வச்சுக்கணும் அதுக்குள்ளே வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா இந்த கல்லுப்பு அதே மாதிரி நவதானியங்கள்லாம் உள்ளுக்குள்ளே வந்து கொட்டிக்கணும் உள்ளுக்குள்ளே கொட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே தலைவலையில் விரித்து நீங்கள் வந்து இந்த பாவை பண்ணி வச்சுருக்கீங்களா இந்த பாவையை வந்துட்டு வச்சு இதுக்கு முறையாக வந்து கருப்பு வர்ணா பட்டு துணி வச்சு அலங்காரங்கள் எந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ண முடியுமோ அதுக்கு வந்துட்டு எல்லாம் புறா கதவு கருகு பண்ணி தோடு கம்மல் வளையல் இதெல்லாமே பூராமே போட்டு நல்லா அலங்காரங்கள் செய்துக்கணும் அலங்காரங்கள் செய்துட்டு அதுக்கு முறையாக வந்துட்டு படையலை வைக்கணும் படையல்னா என்னென்னு கேட்டிங்கன்னா எள்ளு புழுங்கலரிசி சோறு இந்த மாதிரி சரிங்களா அதேமாதிரி கருவாடு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த அமர்றீங்க இல்லையா அமர இடத்துல நீங்கள் இந்த பாவை வந்து நீங்கள் இந்த மண் சட்டியை வைக்கிறீங்க இல்லையா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அருங்கோணம் வந்துட்டு வரைஞ்சிக்கணும் சரிங்களா அருங்கோணம் வரைஞ்சி அந்த அருங்கோணத்தினுடைய அந்த ஆறு இது இருக்குது இல்லைங்களா அந்த ஆறு இதுலேயும் வந்துட்டு ஒவ்வொரு முட்டையை வந்து வச்சிடணும் சுத்தமான கருங்கோழினுடைய முட்டையை வந்து வச்சுக்கணும் சரிங்களா கருங்கோழினுடைய முட்டையை வந்து வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இந்த மந்திர உச்சாரணமே கொடுக்க ஆரம்பிக்கணும் இதை வந்து தினமும் வந்துட்டு அந்த இதே வந்துட்டு மறக்காமல் நீங்கள் வந்து அந்த அருங்கோணம் வரைஞ்சி முட்டையை வச்சுட்டு ஆறு முட்டை வச்சு அதுக்கு நடுவில் தான் நீங்கள் இந்த பாவை வந்து வைக்கணும் அதுக்கு ஆப்போசிட்டில் அதுக்கு நீர் எதிர் வந்துட்டு நீங்கள் முறையாக படையிலெல்லாம் போட்டுவிட்டு அதுக்கு உண்டானதாக தான் அந்த எள் புளுங்க அரிசி சோறு கருவாடு இதெல்லாமே புறா வச்சிடணும் மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கருங்கோழியினுடைய ஈரல் வந்து சுட்டு வைக்கணும் சரிங்களா கருங்கோழியினுடைய ஈரல் இருக்குது இல்லைங்களா அதை நீங்கள் சும்மா சாதாரணமாக கடையிலே வந்து இன்றைக்கி விற்கிறாங்க அதெல்லாம் கடையிலே வந்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் அதை வந்து சுட்டு அதே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு படையலில் வைக்கணும் படையில வச்சுட்டு முறையாக வந்துட்டு இழுப்பெண்ணை தீபம் தான் ஏற்றணும் இழுப்பெண்ணை தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்கான மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா அந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி ஒரு வீரம் உச்சரிக்கணும் மாதிரி இரவு நேரத்தில் வந்து நீங்கள் எந்த டயத்தில் வந்து பூஜை பண்ணுறீங்களோ அந்த டைம் தான் நீங்கள் இந்த பௌர்ணமி வரைக்கும் ஒரே நேரத்தை தான் நீங்கள் வந்துட்டு முறையாக ஃபாலோ பண்ணணும் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அந்த பௌர்ணமி வரைக்குமே வந்து நீங்கள் வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் கரெக்டாக அந்த பன்னெண்டு மணிக்கு தான் பூஜை நீங்கள் வந்து ஆரம்பிச்சிடணும் சரிங்களா அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி பூஜைகள்லாம் வெளியே செய்கிற பூஜைகள்லாம் நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன் அங்கே வந்து ஒரு இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளிட்ட முறையாக வந்து படையில் வச்சு அதுக்கு வந்து அனுமதி வாங்கணும் ஏன்னா அது அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் இந்த நீங்கள் எந்த தெய்வத்தை அழைக்கிறீங்களோ எந்த தேவதை அழைக்கிறீங்களோ அது வந்து உள்ளே வரும் அது அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் எந்த தெய்வத்தை அழைச்சாலும் சரி எந்த தேவதை அழைச்சாலும் அது உள்ளே வரவே வராது இது எதை ஏதாவது வந்து இடைஞ்சல் பண்ணி நீங்கள் அந்த பூஜை வந்து முறையாக முடிக்காத ம முடிக்க முடியாத வரி வந்துட்டு ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதனால தான் சொல்ல வர்றது இதுக்கு நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளோடு வந்து எப்படி அனுமதி வாங்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த வெள்ளாட்டு ரத்தத்தில் வந்துட்டு பச்சரிசி சோறு சரிங்களா பச்சரிசி சோறு வந்துட்டு நீங்களே ஆக்கி வெள்ளாட்டு ரத்தம் கலக்கி அஞ்சு உரண்டை செய்து முறையாக படையில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நான் இந்த மாதிரி பூஜை செய்ய போகிறேன் இதுக்கு நீங்கள் வந்து ஒரு இடைஞ்சலும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த அந்த இது இருக்கு இல்லைங்களா அந்த சாப்பாடு அதை வந்துட்டு மேலே அண்ணாந்து பார்க்காம ஆகாயத்தை நோக்கி எரிஞ்சிடணும் சரிங்களா ஆகாயத்தை நோக்கி எறிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து முறையாக வந்து உங்களுடைய இதையே வந்துட்டு உங்களுடைய நீங்கள் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய சங்கல்பத்தை ஏற்றுக்கிட்டு அந்த நீங்கள் கொடுத்த படையில் எடுத்துக்கிட்டு அது போயிடும் சரிங்களா ஏன்னா இப்போ அந்த வெள்ளட்ட ரத்தமாக சாதாரணமாக கசாப்பு கடையிலே கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் அந்த அமாவா அமாவாசை முடிஞ்சு முதல்ல வரக்கூடிய மூன்றாம் நாள் அன்றைக்கி இந்த பூஜை ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்யணும் நீங்கள் இந்த பூஜை செய்ய ஆரம்பித்த ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளே வந்துட்டு அந்த காட்டேரி தேவதையானது வந்து உள்ளே வர்றது உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு உணர முடியும் அது அங்கே போகிறது அதனுடைய சத்தம் கேட்குறது அது எல்லாமே நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்லா காதில் விழுக்கும் ரெண்டாவது இது உள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறது என்ன என்ன அறிகுறின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய அந்த பாவம் வந்து எழுந்திரிச்சு நிற்கும் சரிங்களா அது வந்து என்னென்னா எடுத்து ஒரே நாளில் எழுந்திரிச்சு நின்றாது நீங்கள் மந்திர உச்சாடனம் பண்ண 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 அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திரிச்சு முறையாக அது உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பாவம் எழுந்திரிச்சு நின்றுக்கும் சரிங்களா அந்த பாவம் எந்திரிச்சு நின்ன உடனே அந்த காட்டே தேவதை வந்து அதுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அது நீ அது உள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் உடனே வந்துட்டு பூஜை நிப்பாட்டிடக்கூடாது சரிங்களா அது வந்து உங்களோட பேச ஆரம்பிக்கும் எதுக்காக என்ன நீ அழைச்ச என்ன விஷயம் வேணும் எந்த உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் நீங்கள் முறையாக வந்துட்டு அந்த காட்டேரி தேவதையை வந்து தாயாக நீங்கள் வந்து பாவிச்சுக்கணும் சரிங்களா முறையாக நான் சொல்கிறேன் எல்லா தெய்வத்தையும் சரி எல்லா தேவதையும் சரி நீங்கள் வந்து ஒரு தாயா தான் நீங்கள் பார்க்கணும் அது தவிர நீங்கள் வேறு ஏதாவது நோக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய இடையூறுகளை கண்டிப்பாக விளைவிக்கும் அதனாலதான் சொல்ல வர்றது முறையாக அதை வந்து தாயாக பாவிச்சு அதுக்கிட்ட முறையாக நீங்கள் சங்கல்பம் வைத்து அதுக்கிட்ட சத்தியம் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து நீங்கள் விடக்கூடிய அனைத்து அஷ்டகர்ம ஏவல் வேலைகள்லாம் மிக விரைவில் செய்து கொடுக்கும் இதை வச்சு எப்படி அஷ்டகர்ம ஏவல் வேலையில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரியான பூஜை செய்கிறது ரொம்ப ஆபத்தானது இதனால் வந்து இதற்கான தக்கணும் குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பலன் அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வளமுடன் ஓம் நமஷிவாய குருவாலிக குரு குருவே துணை